தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் கான்ட்ரவர்சி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க ஹலோ வீவர்ஸ் சுயேட்சை வேட்பாளர் பத்தாயிரம் ஓட்டுகள் முன்னிலை இருபதாயிரம் ஓட்டுகள் முன்னிலை இன்று அமைதி படத்தில் வரும் அறிவிப்பு போல இன்றைய ஆர்கே நகர் தேர்தல் அறிவிப்புகள் தினகரன் மனநிலைக்கு ஏற்ப அமைந்தது குறிப்பிடத்தக்கது மணிவண்ணன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த படம்தான் அமைதிப்படை இந்த படத்தில் அரசியலுக்கு வரும் கதாநாயகன் சத்யராஜ் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கும் சீன் தான் யாராலும் மறக்க முடியாது வாக்கு எண்ணிக்கை முடிவு ஒவ்வொரு முறையும் அறிவிக்கும் போதும் சீட் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அமர்வார் முதல் சுற்றின் முடிவில் சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் பத்தாயிரம் வாக்குகள் முன்னிலை நான்காவது சுற்றில் இருபதாயிரம் வாக்குகள் முன்னிலை என்ற அறிவிப்பு வர வர சத்யராஜ் முகத்தில் ஒரு அதிகார கலை வரும் அதுபோலதான் இன்று தினகரன் நிலையும் அமைந்துவிட்டது முதல் சுற்றில் ஐயாயிரம் வாக்குகள் பெற்ற சுயேட்சை வைப்பாளர் தினகரன் நான்காம் சுற்றில் எட்டாயிரம் வாக்குகள் பெற்று ஐந்தாவது சுற்றில் பத்தாயிரம் வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சுமார் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை கடந்து தினகரன் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அமைதிப்படை படத்தின் இறுதியில் நாகராஜ சோழன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் சத்யராஜ் கூறும் சோழர் பரம்புளியர் ஒளி எம்எல்ஏ என்ற டைலாக்கும் கூட தினகரன் சொல்ல வாய்ப்புள்ளது அவரும் சோழ நாட்டைச் சேர்ந்தவர்தானே மொத்தத்தில் தினகரனின் வெற்றி அமைதிப்படை படத்தைப் போலவே அமைந்துள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ